வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் Ns200 BS6 மாடலோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட் பண்ணாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்கள். ஃபஸ்ட் இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம ஆரம்பிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 199.5 cc 4-valve ட்ரிபிள் ஸ்பார்க் DTSI லிக்விட் கூலிங் FI இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் ட்ரிபிள் ஸ்பார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 3 ஸ்பார்க் பிளக் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பஷன் வந்து நல்லா நடக்கும், உங்களுக்கு ஃபியூல் வந்து ஃபுல்லாக பர்ன் ஆகி போகும். அதனால் உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து அதிகமாக கிடைக்கும். ட்ரிபிள் ஸ்பார்க்னா என்னென்னு தெரியுமா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரேடியேட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுற வகையில் ஒரு ரேடியேட்டர் கார்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லிக்விட் கூலிங் தராங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாங் வேணாலும் கண்டிப்பாக இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு இன்ஜின் வந்து லேஸில் வந்து ஹீட் ஆகாது. இதோட காம்படேட்டராக இருக்க 204 wheel பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயில் கூலிங்லேயே தான் அவங்க இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது கூலிங் சிஸ்டமில் இது எவ்வளோ பெட்டர்னே சொல்லலாம். பல்சரில் வர இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்து இன்ஜினில் வந்து நாய்ஸ் கேட்குதுன்னுவாங்க. ஆனால் இது NSRS-ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். இது வந்து KTM டியூக்கில் இருக்க இன்ஜின் மாதிரி இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான இன்ஜின். அதனால் நீங்கள் வந்து நம்பி NSRS இதெல்லாம் வந்து நீங்கள் எடுக்கலாம். அதனால் வந்து இது இன்ஜின் வந்து லைஃப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே வரும்னு சொல்லலாம். மற்ற பல்சரை கம்பேர் பண்ணும்போது NSRS-ல வந்து இன்ஜின் வந்து டோட்டலாக டிஃபர் ஆகுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இது BS6-னால வந்து பார்த்தீங்கன்னா ஓ2 சென்சார் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயரிங் வந்து சரியாக அவங்க வந்து எந்த ஒரு ப்ரொடக்ட்டும் பண்ணல, ஒயர் வந்து அப்படியே தான் இருக்குது. இது வந்து லேஸில் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. இவங்க வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுற வகையில் மேலே ஏதாவது கவர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக அவங்களுக்கே தெரியும் அந்த ஒயர் வந்து அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்டே இல்லை, அப்படியே ஒயர் வெளில தெரியுது. அதனால் இந்த சென்சார் சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பல்சர் வந்து இந்த ஓ2 சென்சாரில் வந்து இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணுற வகையில் வேறு ஏதாவது கவர் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் தண்ணி போடுற இடம் அந்த இடம்லாம், அங்கே போய் அந்த ஒயர் வந்து எந்த ஒரு ப்ரொடக்ட்டுமே இல்லாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இல்லை சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்தியன் ரோடுக்குலாம் வந்து ரொம்ப நல்ல சஸ்பென்ஷனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா மோனோசாக் அப்சர் வித் நைட்ராக்சைட் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஆடாக இல்லை, ரொம்ப சாஃப்ட்டாகவும் இல்லை, ஓரளவு மீடியமாக இருக்குன்னு சொல்லலாம். சிட்டி ஹேண்ட்லிங்க்கும் ஹைவே குரூசிங்க்கும் இந்த சஸ்பென்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்யூ செட்டப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இல்லை டிஸ்அட்வான்டேஜ் என்ன, நீங்களே தொலைச்சாலும் இந்த கீ ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 20 நாள் கிட்ட ஆகும். அதனால் முடிஞ்ச அளவு சேஃபாக வச்சுக்கோங்க கீயை. அதுக்கப்புறம் இதோட டிஸ்க்குன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா 300 mm பெட்டல் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோடு வருது. அந்த ஏபிஎஸ் ரிங் பார்த்தீங்கன்னா சைடில் வருது. உங்களுக்கு இதில் கேலிபர்னு பார்த்தீங்கன்னா பைப்பர் கேலிபர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பிராண்ட்னு சொல்லலாம் இந்த கேலிபரு. உங்களுக்கு பிரேக்கிங் வந்து நல்ல எஃபெக்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து 230 mm பெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஆக்காமல் இருக்கிறதுக்கு ஏபிஎஸ் சென்சிங் ரிங் கொடுத்து, இல்லை சேஃப்டி வைஸ் ஒரு டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வண்டியோட பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஆனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதோட டயர் செட்டப் பார்த்தீங்கன்னா 130x70 17-inch அளவில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். டயர் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கார்னிங்லாம் கிரிப் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100x80 17-inch அளவில் கொடுத்துருக்காங்க. இதுவும் டியூப்லெஸ் டயர். பின்னாடி வந்து டயர் சைஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வண்டியோட ரோட் கிரிப் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு 200 cc 130 வந்து போதுமான அளவு இல்லை தான், ஒரு 140 கொடுத்துருக்கலாம். அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சரை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் வண்டி இது எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் கன்சூல்னே சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் மட்டும் அன்லாகலையும் மற்றலாம் டிஜிட்டல்னு கொடுத்துருக்காங்க. இன்சைட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பேட்டரி, அதுக்கப்புறம் இன்ஜின் வார்னிங்கு, அப்புறம் பஜாஜ் லோகோ, இதெல்லாம் சைஸ் இண்டிகேட்டர்லாம் இன்சைட் கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இண்டிகேட்டர் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபியூல் இது, ஆர்பிஎம் லிமிட்டு, அதுக்கப்புறம் ஸ்பீடு, கிலோமீட்டர் இதெல்லாம் வந்து இன்சைட் கொடுத்துருக்காங்க. பஜாஜ் பல்சர் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க கொடுத்த அதான் என்ன சுட்ட காலத்துலேருந்து இதே டிசைனாக தான் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த ஒரு சேஞ்சும் அவங்க பண்ணல. இதுக்கு வந்து ஃபேன் பேஸும் நிறைய இருக்கனால அவங்க எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் இதோட லைட் செட்டப்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அதே டிசைன் தான், எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல, அதே ஆலஜனில் தான் இருக்குது. பார்க்கிங்கும் அதே ஆலஜன் தான். எல்இடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். இண்டிகேட்டரும் அவங்க ஆலஜன்லேயே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைல் லைட் மட்டும் அங்கே பல்சருக்கு உரியான அந்த எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சும் பல்சர் வந்து பண்ணல. அப்புறம் இதோட பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரோல் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35-40 வரைக்கும் தருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 200 சிசிக்கு போதுமான அளவுனே சொல்லலாம். நீங்கள் லாங்கெலாம் கண்டிப்பாக போனால் இந்த 12 லிட்டர்ஸ் போதுமான அளவுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஸில் பார்த்தீங்கன்னா எந்த டிசைன் வைஸ் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல, கிராஃபிக்ஸ் வைஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவங்க 2007 விட்டதுலேருந்து இப்போது 2020 வரைக்குமே இந்த டிசைன் வைஸ் வந்து ஒரு சேஞ்சுமே அவங்க பண்ணல, வெறும் கிராஃபிக்ஸில் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி விட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஃபேன் பேஸ் அதிகம்னால நீங்கள் டிசைன் வைஸ் எந்த சேஞ்ச் பண்ணி எதாவது அவங்கள டிசப்பாயின் பண்ணுறக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து வெறும் கிராஃபிக்ஸ் சேஞ்ச் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க. 2007 2020 வரைக்குமே அவங்க ஒரு டிசைனில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல, வெறும் கிராஃபிக்ஸ் மட்டுமே சேஞ்ச் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை சீட் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிட் சீட் செட்டப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிராப்ரெயில்னு பார்த்தாலும் நல்லா லாங்காக இருக்குது, பில்லியனுக்கு வந்து ஹோல்ட் பண்ணிக்கவும் நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க கிராப்ரெயில். அதுக்கப்புறம் வந்து ரைடருக்கும் பில்லியனுக்கும் வந்து சீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் குஷனிங் வரும்போது தான் இதில் வந்து ஓரளவு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, ஆடாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவு மாட்ரேட்டாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் லாங்லாம் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா குஷனிங் ஆட் பண்ணால் உங்களுக்கு சீட் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அப்புறம் ரைட்ரிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவு அப்ரைடாகவே இருக்குது, ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இல்லை, அப்ரைடாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ லாங் வேணாலும் போகலாம், பேக் பெயின் வந்து உங்களுக்கு லேஸில் வராது. ஆனால் குஷனிங் வரும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபோம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் லாங்லாம் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு பெயினும் வராமல் லாங்லாம் நல்லா போகலாம். அதுக்கப்புறம் வண்டியோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 125 135 வரைக்கும் போகணும் கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் NS200 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வண்டி எவ்வளோ போகுதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 151,000 156,000 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு வேணும், எனக்கு பவர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபேமிலி பர்பஸ்க்கு வேணும்னா இதே ரேஞ்சில் வந்து அப்பாச்சியில் வந்து RTR 204B இருக்குது. நீங்கள் அதை கூடவே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தால் அது வாங்கிக்கலாம். அது பவர் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக. உங்களுக்கு RTR 204B பற்றி வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டுருவோம். இதில் சைலன்சர் பார்த்தீங்கன்னா 100 mm சைலன்சர் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைலன்சர் நோட் வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் மிரர்னு பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி வர விசிபிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுமாதிரி நல்லா ஒய்டாகவும் கொடுத்துருக்காங்க மிரர், நல்லா லாங்காகவும் இருக்குது மிரர். அதுக்கப்புறம் இதில் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியன்ட் வருது, பிளாக், ரெட், எல்லோ, ஒயிட்டுன்னு 4 கலர் வேரியன்ட் வருது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிமீட்டர் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நல்ல ஸ்டிஃபான ஃப்ரேம்னு சொல்லலாம். உங்களுக்கு சிட்டி ஹேண்ட்லிங்க்கும் ஹைவே க்ரூசிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டேபிளான க்ரிப் வந்து இந்த வண்டியில் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதோட ஹேண்டில் பார் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஹேண்ட் பார் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம், ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லா அப்ரைடாக, இந்த வண்டி நீங்கள் லாங்கெலாம் திருப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மினே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட காம்படேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஆனால் NS பார்த்தீங்கன்னா அவங்க பழைய ஸ்டைலே இன்னும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் வண்டியோட சேல்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஆலஜனுக்கு பதில் ஒரு எல்இடி யூனிட் கொடுத்துருந்தாங்கன்னா வண்டியோட விசிபிலிட்டிஸ் வந்து நைட்டில் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அவங்க வந்து ஆலஜனுக்கு பதில் எல்இடி யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ளஸ்ஸாகவே இருக்கும்னு சொல்லலாம் NS-க்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த வண்டியை பற்றி டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்கள்.